நாடு மீண்டும் பொருளாதார வளர்ச்சிப் பாதையில் முன்னேறி வருவதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதற்கான அறிவிப்புகளை புதுதில்லியில் இன்று வெளியிட்டு பேசிய அவர் நடப்பு நிதியாண்டின் மூன்றாம் காலாண்டில் பொருளாதார வளர்ச்சி இயல்பு நிலையை எட்டும் என எதிர்பார்ப்பதாக அவர் கூறினார் குறிப்பாக சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் அதிகரித்திருப்பதாகவும் எரிசக்தி பயன்பாடு உயர்ந்திருப்பதாகவும் ரயில்வே சரக்கு போக்குவரத்து வங்கிக் கடன் ஆகியவை உயர்ந்திருப்பதாகவும் அமைச்சர் கூறினார் அந்நிய நேரடி முதலீடு அதிகரித்திருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் நாடு முழுவதும் ஒரே நாடு ஒரே ரேஷன் அட்டை திட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்த அமைச்சர் பிரதமரின் சாலையோர வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டம் முப்பது மாநிலங்களில் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார் Bid security declaration will be sufficient and that will replace the existing EMD. So earnest money deposit will not be required for tenders. And it will be sufficient if they provide bid security declaration. So it's almost like a self declaration. A declaration is going to replace the EMDs. Relaxation of this kind, which we are proposing now, will be given only up to 31st December 2021, which means one full year beginning now 31 12 2021. ரவி பருவத்தில் விவசாயிகளுக்கு உதவ இருபத்து ஐந்தாயிரம் கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் தற்சார்பு இந்தியா இயக்கத்தின்படி சிறு குறு உள்ளிட்ட தொழில் நிறுவனங்களுக்கு இரண்டு லட்சம் கோடி ரூபாய் கடன் உதவி வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் வீடு வாங்கும் கடன் திட்டத்திற்காக ஏழாயிரத்து எழுநூறு கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் We need them to come in with greater ease. If they didn't have enough cash to provide all those costs for the Bank guarantees, they shouldn't be hesitating. So we remove that.